அவங்க அவர் கூட வேலை செஞ்சவங்க பாஸ்கர் வேலெல்லாம் அவர் ஒரு சூப்பர்வைசருங்க. அவங்க என் வீட்டுக்காரரை ஃபோன் பண்ணி சண்டே வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி மழை பெய்யுது, ஒரு ஹெல்ப்பரும் நீயும் வரணும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மழை பெய்யுது நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பருக்கு ஃபோன் பண்ணார். அந்த பையன் வரமாட்டேன்ட்டான். அப்புறமா சொல்கிறாரு அந்த பாஸ்கர் திட்டுறாரு என் வீட்டுக்காரர், நீ என்னடா அசிஸ்டன்ட் மேனேஜர் இது இன்ஜினியரிங்கு, நீ சீக்கிரம் அவனை வர சொல்லுடா அப்படின்னு என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி வர சொன்னார். 4:30 என் புருஷனுக்கு ஃபோன் வருது, ஹிந்தி பேசுகிறான் அவன், நார்த் இந்தியன்ஸ் நண்பர்ல ஹிந்தி பேசினே வந்தார். நான் போயிட்டு வந்துடுறேன், 2.5 கோடி கிளைம் இல்லை இருக்குடி, என்னை வந்து கேட்பாங்கடி, ஏன்னா 1 மாசமாக இது முடிக்க சொல்லி என் புருஷனை ப்ரெஷர் பண்ணுறாங்க, சோறு தின்ன விடலை, சண்டேவும் கூப்பிட்றாங்க, சண்டேவும் வேலைக்கு வா வான்னு கூப்பிட்றாங்க. என் புருஷன் சைட்டுக்கு வந்து உக்காந்துங்க அடங்க பிச்சைக்கார மாதிரி. அந்த ஓனரும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் பிள்ளைய. சைட்டு அவருக்கு 3 சைட்டு போட்டுருப்புறோம். இதோ இங்கே இதில் சின்ன மலையில் அந்த மெட்ரோ கீழே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவங்க சைட்டு தான், க்ரீன் டேக்கோடது தான். டார்ச்சர் பண்ணதில் என் புருஷன் 3 மாசமாக மன அழுத்தத்தில் இருந்தார், அந்த வேலையை விடணும் தான் இருந்தார். வீட்டு சுச்சுவேஷனு, நாங்கள் அன்னாட காட்சி, இந்த லோனு கட்டணும், கல்யாணம் பண்ண இப்போ தான் 9 மாதம், அந்த கடனை கட்டணும்னு இருடி இந்த மாதம் பார்த்துட்டு போயிடலான்னு தான் சொன்னார். அன்னாட காட்சினால இல்லைன்னா நாங்கள் எப்பயும் கிளம்பி ஓட்டிருப்போம், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் என் பிள்ளைய, ப்ரெஷர் குத்து குத்துன்னு குத்துனானுங்க, பயந்தேன்னு என் பிள்ளை வந்துச்சு 4 மணிக்கு காலையில் வந்தால் என்ன கேள்வி கேட்பானுங்கன்னு. வந்தாருன்னா ஒரு 10 நிமிஷம் மோட்ரு போட்டு போயிடுவார். எவனா ஃபோன் பண்ணி நீ இல்லை இருந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிக்கிறான். எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேமான்னு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார். செகண்டு ஃபோன் பண்ணி கண்டெய்னர் மட்டும் கேட்டுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆயிடுச்சு, சிக்னல் கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா, மழை நல்லா கட் ஆயிடுச்சுன்னா நான் வீட்டு வேலை செய்ய போயிட்டேன் எங்கள் வீட்டு வேலையை. அப்புறமா ஒரு அண்ணன் சொன்னார் எல்பிஜியிலேருந்து இந்திக்கார பிள்ளைய விண்ட்டானுங்கம்மான்னு. ஐயோ என்ன அது பக்கத்தில் தான் என் வீட்டுக்கார் வேலை செஞ்சுருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் என் மச்சினர் இங்கே தான் இருக்காரு, இங்கே மெக்கானிக் கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஓடையாரேன். என் மச்சினர் ஃபோன் பண்ணிட்டு அண்ணா இல்லை அண்ணின்றான், நான் அங்கேருந்து பிச்சைக்காரி மாதிரி எம்பிஏ முடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ டீசெண்டாக இருப்பேன் தெரியுமா, நான் பிச்சைக்காரி மாதிரி ஓடியாந்தேனா, நான் நைட்லியோட உள்ள ஒன்றுமே போடாம பிச்சைக்காரி மாதிரி ஓடியாந்தேன். ஒரு அண்ணன் காலில் விழுந்தேன், நான் என்ன புருஷன் அங்கே இருக்கிறேன் விட்டுமோ, நான் அந்த அண்ணன் கூட்டாந்து விட்டாரு. அண்ணியே அண்ணன் இல்லைன்னு உசுரே போச்சு. ஆ ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையாண்ணா, நான் வந்து சொன்ன பிறகுதான் அதில் கண்டெய்னர் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு, கீழே பேஸ் போட்டிருக்காங்கன்னு போலீஸே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸ் சொன்னார் வான் பண்ணணாங்கன்னு சொல்கிறாரு. அந்த கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி வான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த உள்ளே தான் காவா தண்ணி போகுமா, வான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. அப்பா சொன்னார் ஐயோ நான் அழுகுறேனே, என் புருஷன் வந்தானே கண்டெய்னரில் இருக்கு, கண்டெய்னர் சொன்ன பிறகு தான் அவங்க அதுக்கப்புறம் தான் டிசிஷனே எடுத்தாங்க. அது கூட என்னென்ன எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது உள்ளன்னு அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அந்த மேலே விழுந்தோம், 4 பேர் எடுத்தாங்களா, அந்த தான் நியூஸாக வந்துச்சா. அதுக்கப்புறம் நியூஸ் வரல, நான் வந்து மென்டல் மாதிரி ஆகிட்டேன், என்னை வீட்டுக்கிட்டின்னு போயிட்டாங்கண்ணா,